வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் ஸ்பெஷல். நான் சரண்யா தனசேகர். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியாக வெள்ளை பணியாரம் கூடவே வரமிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பச்சரிசி கூடவே 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்து 1-2 மணி நேரம் அரிசியை ஊற விடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை குறை குறை அரைக்காமல் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பணியாரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1-2 சிட்டிக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மாவை ஒரு சின்ன சைஸ் தோசை அளவுக்கு ஊற்றிக்கோங்க. என்கிட்ட அலுமினிய கடாய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வரும். உங்கள் கிட்டே அலுமினிய கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வேக ரொம்ப நேரம் எடுக்காது, கலர் மாறாமல் அப்படியே திருப்பி போட்டு உடனே எடுத்துருங்க. அடுத்தடுத்து ஒன்றுன்னா ஊற்றி எடுத்துக்கோங்க. பணியாரம் வேகும்போது இந்த மாதிரி உப்பி வரும். அடுத்து பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஈஸியாக வரமிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன கோழி சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, 10-12 வரமிளகாய், 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை தாளிக்க கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. சட்னியில் இருக்கிற தண்ணியை வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வெள்ளை பணியாரம் கூடவே வரமிளகாய் சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.